இன்னைக்கு தான் கடைசி சந்திப்பு. அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட நாங்கள் சந்திக்கல. தமிழ்நாட்டு போலீஸ் வந்து ராகவனை கொண்டு போகிற வரைக்கும் என்னையும் விசாரிச்சாங்க. குற்றவாளிக்கு ஒத்துழைச்சு தங்க இடம் கொடுத்ததால பத்திரிக்கைங்கிற ஒரே பலத்தை வச்சு கேஸ்ல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். நான் திரும்பி வந்து பார்த்தப்போ அனிதா இல்லை, என் பொண்ணும் இல்லை. ஊரை விட்டு போறேன்னு அனிதா லெட்டர் எழுதி வச்சிருந்தேன். அதை பார்த்து கூட நான் வருத்தப்படலை. ஏதோ நடக்க வேண்டியது நடந்துருச்சுன்னு விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என் பொண்ணோட ஞாபகத்தால் தினம் தினம் கஷ்டப்பட்டேன், தூக்கம் வராமல் வேதனைப்பட்டேன். அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, மறக்க முடியாத அளவுக்கு அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தேன். அவளோட ஊரில் போய் தேடினேன், அங்கேயும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் டாக்டர் ஹரிக்குமார் மனைவியாக என் குழந்தையோடு அமெரிக்கா போயிட்டதாக கேள்விப்பட்டேன். சந்திரதாசா இந்த மனுஷனோட வாழ்க்கை அதோடு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கவிதைக்காகவே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிட்டேன். எல்லா சொந்தத்தையும் இழந்து தனிமரமான என்ன, நான் எழுந்த அந்த வசந்த கால வாழ்க்கை திரும்ப வராதான்னு ஏங்கினேன். நான் செஞ்ச தவறை எண்ணி எண்ணி ஒரு குற்ற உணர்வோடு தினம் தினம் புழுங்கி புழுங்கி செத்தேன். அப்போதான் அர்த்தத்தை தேடி அலைஞ்ச என் வாழ்க்கையில் என் அம்மா வந்தா. நான் அவளை பார்க்கணும், என் அம்மாவை நான் பார்க்கணும். அவள் ஒரு தடவையாவது அப்பான்னு என்ன வாயார கூப்பிடணும். ஒரு தடவை என்ன, ஆயிரம் தடவை கூப்பிடுவா? இல்லை, அதுக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. என் பொண்ணை பார்க்கறது கூட அவங்க அனுமதிக்கிறது இல்லை. யாரு, கன்னியாஸ்திரிங்களா? உன் பொண்ணை நீ ஒரு தடவை பார்த்தா போதும்ல? அது மட்டும் இல்ல, உண்மையும் தெரியணும். அதை நான் பாத்துக்கிறேன். தெரிஞ்சிருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் 15 வருஷம் கழிச்சு நம்மளோட ஹீரோ அவரோட பொண்ணை பார்க்கறாரு. அப்ப பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணுவா? எப்படி ஃபீல் பண்ணுவான்னு நான் எப்படி சொல்றது? அது உன்னால மட்டும்தான் சொல்ல முடியும். எனக்கு கதையெல்லாம் அவ்வளவா தெரியாது. ஆமா, தெரியாத கதையை தானே தெரிஞ்சுக்கணும். இந்த கதையில இருக்கிற எல்லாரும் இப்ப உயிரோட தான் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் உனக்கு தெரியும். அவங்களோட ஒரு பழைய போட்டோவை நான் காட்டுறேன் பாரு. இப்போது கதை புரியுதா? அம்மு, அந்த போட்டோல ஒரு குழந்தை இருக்குல்ல, அது பேர் தான் அம்மு. இன்னைக்கு அவளோட பேரு ஹரிதா. எதிர்பார்க்கலாமா? நீங்க கல்கட்டா போறீங்கன்னு சொன்னாங்க. ஆமா,
நான் இங்க வந்திருக்கவே கூடாது. நீ எப்படி இருப்பேன்னு தெரியாம, நீ எங்க இருக்கன்னு தெரியாம சின்ன வயசுல உன்னை தாளாட்டின ஞாபகத்திலேயே இருந்திருப்பேன். இப்போ அந்த நிம்மதியும் எனக்கு இல்லாம போச்சு. நான் சொன்னதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லிட்டேன். ஒரு குற்றவாளிய பாக்குற மாதிரி என்ன பாக்குறேன். என் பாசம் இப்ப செல்ல காசாயிடுச்சு. நான் நம்புறேன், ஆனா எங்க அப்பா அம்மாவை என்னால ஏமாத்த முடியாது. நான் உன்னை ஏமாத்த சொல்லல, உன் மேல உரிமை கொண்டாடவும் நான் இங்க வரல. 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைச்சிருந்தேன் உரிமையை எடுத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா நான் அப்படி செய்யலையே, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருந்தேன். எழுந்த எதையும் திரும்ப வாங்கணும்னு ஆசைப்படல. என்ன செய்யணும் சொல்லுங்க அப்பா, உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்யறேன். இனிமே மிச்சம் இருக்கிற என் வாழ்க்கையில உன்னோட நினைவுகள் இருக்கணும். உன்னோட சிரிப்பு, உன் விளையாட்டு, உன் குறும்புத்தனம், அன்பு, இதெல்லாம் எனக்கு வேணும். நான் ஒரு பொண்ணு, என்னால எப்படி இதெல்லாம் முடியும்? 15 வருஷம் 15 வருஷமா இந்த ஆசைகளை நான் தேக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். அத்தனை வருஷங்களா அதை நான் இழந்துட்டேம்மா. உன்னோட பாசத்துக்காக ஏங்கினேன். ஆமா, நான் உன்னோட அப்பாவா? நம்ம மட்டுமே இருக்கிற வாழ்க்கை முழுசா வேண்டாம். ஒரு நாள் மட்டும், ஒரு மணி நேரம், ஒரு நிமிஷமாவது நீ என் பொண்ணாருமா. இந்த ராஸ்கலுக்கு என் வீட்டுக்கு வர அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா? மாமா, நாம கொஞ்சம் மரியாதை நடந்துக்கணும், கோவப்படாதீங்க. தமிழ்நாடு பூரா தெரியற ஒரு பெரிய மனுஷன் அவரு. அத பத்தி என்ன கவலை இல்ல மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க உட்காருங்க. உட்காருங்க மாமா. இவர்தான் சந்திரதாஸ், என்னோட மாமா, அனிதாவோட அப்பா. இவர் யாரு? என் பேரு பாலகிருஷ்ணன். நாங்க ஏன் வந்தோம் தெரியல. என் கூட அம்மு ரெண்டு நாளைக்கு அனுப்பி வைக்க மாட்டீங்கன்னு நேத்து தெரிஞ்சது. ஓஹோ, அப்ப நேத்து வந்திருந்தீங்களா? மாமா, ஹரிதாவை பார்க்கணும்னு வந்தாரு. போற வரவங்க எல்லாம் பாக்குறதுக்கு அவ என்ன காட்சி பொருளா? மாமா, நீ சும்மா இருடா, நான் இவங்க கிட்ட சில கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்க இது என்ன, ஸ்கூலா கோர்ட்டா? கோர்ட்னு நினைச்சுக்கோ. சந்திரா, அவங்களுக்கு பிடிக்கல வேண்டாப்பா, நாம கிளம்பலாம். நீங்க சும்மா இருங்கண்ண. என்ன குறுக்கு விசாரணை பண்றதுக்கு நீங்க யாரு? என்ன கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் யாரா? நான் மங்களூர் கோவிந்தன். அது அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருந்தது, ஆனா இன்னைக்கு நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். என்ன வேணாலும் கேளு. அப்படி என்ன கேட்க போற என்கிட்ட? சட்டப்படி உங்க பொண்ண கல்யாணம் பண்ணவன் நான் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். சட்டப்பூர்வமான அந்த உறவு இருக்கும்போது உங்க பொண்ணுக்கு எப்படி மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சுங்க? பதில் சொல்ல வேண்டியது நீங்க மட்டும் இல்ல, டாக்டர் ஹரிகுமார், உங்க பொண்ணு, எல்லாரும் தான். நீ விட்டுட்டு போனா என் மகளோட வாழ்க்கை நாசமாகணுமா? மாமா, இதெல்லாம் இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க ஹரிதாவை பாத்துட்டு போட்டோம், நான் அவளை கூப்பிடுறேன். வேண்டாம், அவளை கூப்பிடாத, அவளை நீங்க பார்க்க முடியாது. தயவு செஞ்சு பிடிவாதம் பிடிக்காதீங்க, நாங்க அவளை பாத்துட்டு போயிடுவோம். அதுக்கு வாய்ப்பே இல்ல. சந்திரா, நாம போலாம்ப்பா. பாலன, அதுக்கு கூட உரிமை இல்லாதவன் நான் இல்ல, அவ என்னோட பொண்ணு. நான் கூப்பிட்டு அவ வராம இருக்க மாட்டான். அம்மு, 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 ஓமா உள்ள உள்ள போன்னு சொல்றேன்ல. சந்திரதாஸ், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மாமா முன்கோபக்காரர். நான் அவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நானே கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட. வேண்டாம், நீங்க யாரும் கூட்டிட்டு வர வேண்டாம். என் பொண்ணை கூட்டிட்டு போய் எனக்கு தெரியும். இந்த நாட்டுல நீதி நியாயம் செத்து போயிடல. இனிமே இந்த சந்திரதாஸ் உங்க வீட்டு வாசப்படியை மெதுக்க மாட்டான்.